என் பேரை நான் பார்க்கணும்ல உனக்கு. அவன்தான் என் பேர். ஏதாவது குறை இருந்தா சொல்லிடு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நல்லாதான் இருக்காரு. குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. என் பேரு ஆகாஷ். எந்த குறையுமே இல்லாதவன். உன்னையும் எந்த குறையும் இல்லாம வச்சு பாத்துப்பான். நான் என் பேரனோட கொண்டாட்டி, இந்த ஆண்டாளோட பேத்தி. ஆக மொத்தத்துல தென்றலா இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டா. அதான் புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்துடுவான், நாளை மறுநாள் வந்துடுவான். மத்தவங்களுக்கு காட்ட ஆகாஷோட போட்டோ ஒன்னு கொடுக்க சொல்றேன். நீ தனியா பாக்கிறதுக்கு அவனோட போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். அப்ப நாங்க புறப்படுறோம். ஒரு நிமிஷம். வாங்கிக்கோங்க. தென்றல் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. பாவம், இந்த வீட்டுக்கு வந்து என்ன கஷ்டப்பட போறாளோ. என் பொண்ணு கையில கொடுங்க. அப்ப நான் வரேன்மா. சரிங்க, வாமா. எனக்கா நிச்சயமே பண்ணிட்டாங்களா? தட்டு சீர் வரிச பட்டு போடுவ, எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. ஆமா, கட்டிட்டு போனது வேற ஒண்ணு, இப்போ வேற ஒண்ணு கட்டிட்டு வந்திருக்க. பத்தாததுக்கு கையில வர இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க. ஏண்டி, எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள போய் பேசக்கூடாத. புடவை சூப்பரா இருக்குமா. நானே எங்க தனம் வந்துருவாளோன்ற பயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து பார்டர் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, உள்ள வாக்கா, போலாம். ஏய், நீ போய் கல்லு உப்பு எடுத்துருவ போ. சரிம்மா. லக்ஷ்மி, எதுக்கு அதெல்லாம்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நம்ம கார்ல போனது வந்ததெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாத்திருப்பாங்க, கூடி பேசிருப்பாங்க. நகர இந்தம்மா. ஏய் ஏய், எத்தனை வாட்டி உப்பு கையில குடுக்கூடாதுன்னு சொல்லிருக்க, கையிடு. போ, உள்ள போங்கடி, போ. என்னோட திருஷ்டி அதிகமா இருக்கும், அதுக்கும் சேர்த்து சுத்தி போடு. வாய பாரு, படி. தள்ளிப்படா. ஊர் திருஷ்டி, வரவு திருஷ்டி, சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட திருஷ்டி, எல்லா திருஷ்டியும் உனக்கு போனோம். துப்ப மூணு தடவை. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்.
நீ செம்ம லக்கிக்கா, பெரிய இடம் சும்மா போனதுக்கே இப்படி பட்டுப்படவேலாம் கொடுத்து அசத்துறாங்க. ஆமா, மாப்பிள்ள பாக்க எப்படி இருந்தாரு? சொல்லுக்கா எப்படி இருந்தாரு? ஒரு போட்டோவாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல என்னை காட்டுறதுக்கு. எனக்கா மொபைல்ல இருக்கா? அக்கா குடுக்க நான் பாக்குறேன். நீலா ப்ளீஸ் சொன்னா கேளு. குடுக்கா ப்ளீஸ் கா. அக்கா மாப்பிள்ள போட்டோவா? குடுக்க நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் தான் பாப்பேன். அக்கா மாப்பிள்ள வேற லெவல். ஆமா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க? என்ன விஷயம்? நான் அவரை கொத்திட்டு போயிடுவேன்னு பயமா? ஏய் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசாத, கொத்திட்டு போயிடுவாளாம். கொத்திட்டு கோவம் வருது. அப்போ மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்கு. நிலா வாயை மூடிட்டு போ. வா பூர்ணி. தென்றல், இதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நீ கட்டிக்க போறவரு அவளுக்கு மாமன் மரம் தானே, அதனால இந்த கிண்டல் கேலி எல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. இத பாரு, அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாரு, பணம் காசு வசதி எல்லாம் இருக்கு. பாட்டி இஷ்டம்தான் தான் இஷ்டம்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா இருப்பாருன்னு நீயே பாத்துக்க. பாக்குறதுக்கு என்னமோ அவர் அங்க இருந்த மாதிரி சொல்றீங்க. அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிருக்காங்களேமா. அவர் யாரு என்னன்னு தெரியாம ஏதோ நாம பேசக்கூடாதுல்லப்பா. தென்றல், அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாமே தள்ளி தள்ளி தான் போகும். சரி சரி சரி, அதான் நாளைக்கு மாப்பிள்ள வர்றாருல்ல, உன் சந்தேகம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் அபிப்பிராயத்தை சொல்லு. அபிப்பிராயம் சொல்ற மாதிரியா இருக்கு? அவங்களால வர முடியலேன்னு நாம போனா அவங்க தான் சீர்வரிசையை கொடுத்து நீ தான் என் பேரனோட பொண்டாட்டின்னு முடிவே சொல்லிட்டாங்களே. நம்ம அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு எங்க அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க? அம்மாடி தென்றல், அவங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத மறைக்காம நீதான் என் பேரனோட பொண்டாட்டி எனக்கு பேத்தின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அம்மா அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதுமாமா, எனக்கு பிடிக்க வேண்டாமா? அவங்க என்ன பார்த்தாங்க, பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க பேர் என்ன நான் பார்க்கணும்ல, அவரும் என்ன பார்க்கணும்ல, அவருக்கும் என்ன பிடிக்கணுமா இல்லையா? பாட்டிக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கணும்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது பாட்டி மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்களுக்கு அவர் கொடுக்கிற மரியாதடி. தென்றல், நீ இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பாக்காத. எது நல்லதுன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் அவங்க செய்யறாங்க. இதை பாரு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்து பணம் எல்லாம் இருக்கோ நமக்கு அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் இருக்குடி.
நம்ம வீடு, நம்ம குடும்ப கௌரவம், உன்னை பத்தி எதுவுமே தெரியாமல அவங்க ஒண்ணும் நம்மள தேடி வரல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. நாம அவங்கள விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்லடி. பணத்தை தவிர அக்கா உனக்கு குழப்பமா இருந்து சொல்லு. எனக்கு மாமாவையும் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவர் கொடுத்த புடவையும் பிடிச்சிருக்கு. கிண்டல் படுறதுக்கு ஒரு ஆளுவில்ல, என்ன பேச்சதெல்லாம் போல. தென்றல், உன் தலையெழுத்து நல்லா இருக்கிறதுனால தாண்டி இந்த சம்பந்தம் நம்மள தேடி வந்திருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நிம்மதியா சந்தோஷமா இரு. தென்றல், ரொம்ப யோசிக்காத, தைரியமா இரு. இந்த வீடாங்க? இந்த பக்கத்துல தான் பார்த்த மாதிரி இருந்தது. இதோ இந்த வீடு மாதிரி தான் இருக்கு. இந்த வீடு தான். ஆமா, இரு கொஞ்சம் அவட்ட கேட்டு போ. பேர் போட்டுக்கு பாருங்க. ஆண்டாளம்மாள். யாருங்க வேணும்? அது வந்து நான் கொஞ்சம் மாதவி பார்க்கணும். அவங்க சொந்தக்காரர் தான் நாங்க. அப்படியே? ஆமா, கொஞ்சம் இருங்க, உள்ள கேட்டு வரேன். சரோஜா, இட்லி பொடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வா. சரி, நீ இதெல்லாம் எடுத்து வை, நான் யாருன்னு பாத்துறேன். சரிங்கம்மா. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? என்ன பார்க்க யார் வர போறாங்க? அத்தைய பார்க்க தான் யாராவது வந்திருப்பாங்க. இல்லம்மா, நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. கேட்டா உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. சித்தி சித்தப்பாவா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். நல்லா இருக்கேம்மா. வாங்க சித்தப்பா, நம்ம உள்ள போலாம். வேண்டாம்மா, ஆண்டாளம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நாங்க இங்க இருந்தே சொல்லி அமிச்சோம். உங்களை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச கூட என்னால முடியல. வேண்டாம், நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். சித்தி, தம்பி எப்படி இருக்கான்? அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம். என்னாச்சு சித்தப்பா, அவனுக்கு ரொம்ப முடியலையா? இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு அவனை காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். இப்போ அவனுக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணு சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகுமா? எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட கேட்க வேணும் தான் பார்த்தோம், ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. தப்பா நினைச்சுக்காதமா. என்ன சித்தப்பா, நீங்க என்கிட்ட தானே கேக்குறீங்க? சரி, ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். நீ இனி எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருப்பமா? இங்கேயே இருங்க சித்தப்பா, வந்துடுறேன். இந்தாங்க சித்தப்பா. சித்தப்பா, இந்த நகையை வித்து அவனோட ட்ரீட்மெண்ட் பாருங்க.
இங்க நாண்டாலமா கேட்டா என்னமா சொல்லுவேன் வேண்டாமா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் மாதவி அவங்களை கூட்டிட்டு உள்ள வா சரிங்க அத்த நாளா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இல்ல அத்த என்ன இல்ல உன் சொந்தக்காரங்க யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா அதா வெளியிலேயே பிடிக்காதவங்க வீட்டு மரத்தோட கிளை கூட என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எட்டி பார்க்க கூடாது பாத்தா மரத்தையே வெட்டிடுவேன் உனக்கு யாரும் இல்லைன்னுதா இந்த வீட்டு மருமகளா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்போ இல்லாத சொந்தம் எல்லாம் இப்ப எங்க இருந்து வருது அவங்க என்னோட சித்தப்பா சித்தி ஏ சித்தப்பாவாவது பெத்தப்பாவாவது வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கடா இல்லையா ஒரு நிமிஷம் இருங்கம்மா என் வீடு என் வீடு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே அப்ப அவளோட வீடுதான் இது பிறந்த வீட்டை மறந்துடுன்னு சொல்றீங்க புகுந்த வீட்டுக்கு அவங்க வீட்டாருங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்போ எதுதாமா அவ வீடு நீங்க ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தானே இவளுக்கு இந்த வீட்ல உரிமை இல்லனா உங்களுக்கும் இல்லதாமா தெரியாம ஏன் வீட்ல வந்து பிச்சக்கார மாதிரி காசை வாங்கிட்டு போறவன் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அவளை மாதிரி நான் ஒண்ணும் வெறும் கையோட வரல இந்த வீடு சொத்து நகை ஆஸ்தி எல்லாம் என் அப்பா அம்மா எனக்கு சீதனமா கொடுத்தது புருஷன் வீட்டு சொத்து இல்ல என் பூர்வீக சொத்து இங்க இந்த ஆண்டாள் வச்சதுதான் சட்டம் என்ன மீறி யாரும் வரவும் கூடாது என்னை எதிர்த்து பேசவும் கூடாது அம்மா இவங்க ரெண்டு பேரிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு